மனம், அதுதான் நம்மளா. எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. 5 வயதில் நம்முடைய எண்ணம் என்ன, 15 வயதில் நம்மளுடைய எண்ணம் என்ன, 25 வயதில் நம்மளுடைய எண்ணம் என்ன, இன்று 50 வயதில் இருக்கும் என்னுடைய எண்ணங்கள் என்ன, மாற்றம் இருக்கிறதா, எது மாறிக்கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நாள் கழித்து மறதி வந்துருதா, எண்ணங்களே மாறி இல்லாத போயிடுறோமா கொஞ்ச நாள்ல. அப்போ ஒரு நல்ல நிலை முக்தி அடையணும் அப்படின்னு சொன்னா, நல்ல தேவி இப்ப நமக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கணும், உறவுகள் மேம்படணும் சொன்னா, எனக்குள்ள இருக்கும் அந்த இறைவனை நான் உணர்ந்துட்டேன் சொன்னா, என்னுடைய பாடி மைண்டு சோல் இது மூணு ஒரே லைன்ல வந்துருமா, இதை நான் உணர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யார் முடியாது நான் பகைமை பாருங்க. ஏன்னா எனக்குள்ள இந்த தெய்வம் இருக்குன்னு சொன்னா, அவங்களுக்குமே அந்த தெய்வம் இருக்குல்ல. அப்ப தெய்வமும் தெய்வமும் இருக்கிற இடத்துல நம்ம சண்டை போடுவோமா, நானும் தெய்வம். கிருஷ்ணர் சொன்ன மாதிரி பண்ணிக்கு தெய்வம் தானே இருக்கு, அவர் எல்லா உயிரினங்களும் இருந்தாலும் சொன்னாரு. அப்ப எலியில இருக்கு உயிர், கொசுல இருக்கு உயிர் இல்லையா, அதுவும் தெய்வம் தானே. அப்போ யாருக்கு நின்னதான் நம்மளால் வாங்கிட முடியுமா, இல்லை வாங்கினா அவர் தான் கடவுள் ஆகிட முடியுமா இல்லைங்களா. ஸோ அதனால் விலை மதிப்பற்ற கடவுள் தன்மையை நம்மளால் விலை பேசிட முடியாது. அதனால் இது முற்றிலும் இலவசமான பயிற்சி, நம்மளுடைய முயற்சி மட்டுமே இதில் மூலதனம். அந்த மூலதனத்தினால கண்டிப்பாக அமைதியான வாழ்க்கையை, ஐயா சொன்ன மாதிரி எண்ணங்களை கடந்து, அந்த எண்ணங்களை கடந்து கடந்து உள் இருப்பவர் தான் கடவுள். அந்த கடவுள் தன்மையை வெகு விரைவில் நாம் அனைவராலும் அடைய முடியும்